எப்படியாவது நான் இதை வந்து செஞ்சிடலாம். த்ரேசா உன்னால முடியும், முடிய முடியும். த்ரேசா என்ன த்ரேசா புலம்பிக்கிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இல்ல எனக்குள்ள ஒருத்தி இருக்கல்ல, அவகிட்ட தான் பேசுறேன். அந்த ஒருத்தியா? இப்ப பாருங்க, அதெல்லாம் விடுங்க, முத நீங்க வந்து ரீசெட் பண்ணனும். ரீசெட்டா? அப்படின்னா? ஓ ரீசெட்டா, இங்க பாருங்க ரீசெட் இருக்குல்ல, நீங்க முத அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணனும். இது வந்து ஃப்ரீ. ஓகே, ரீசெட்னு RESET. நீங்க கூகுள் பிளே ஆப் ஸ்டால போய் உடனே டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட அழுத்தம் வந்து நீங்க போடுங்க அங்க. சோ வாட் டு யூ வான் கேக்கும். அப்ப நீங்க அதுல போய் போடுங்க, சோ வாட் டு ஐ வான், இன்னைக்கு நான் வெளனியா வீட்டுக்கு போனும் அப்படின்னு நீங்க அதை டைப் பண்ணுங்க. கேட்டகரிய கேக்கும், நீங்க உங்க கதையை போடுங்க. நீங்க உள்ளுக்கு புலம்பிக்கிட்டு இருந்தா அது வர மாட்டாது. என்ன மாதிரி உள்ளுக்கெல்லாம் புலம்போம? இந்த மாதிரி உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த ஈர்ப்பு விதி இருக்கு இல்லையா, இத வந்து நீங்க மிக சரியா பயன்படுத்தலாம். நம்மோடு இணைஞ்சிருக்காங்க திருமலர் தேவி. இவங்க 15 ஆண்டுகளாக ஈர்ப்பு விதி பயிற்றுனரா இருக்கிறாங்க, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பயிற்றுனர். குடும்பம், வர்த்தகம், இது தொடர்பான பல பயிற்சிகளை நடத்திக்கிட்டு வராங்க. SOS லைன் பாத்தீங்களா, இது வந்து ஜபத்தான் பொம்பங்குன்னு வனிதா அவங்க வந்து எங்களுக்கு இந்த லைன் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த லைன் நீங்க இங்க போடுங்க, எனக்கு மன அழுத்தம் இருக்கும் போது, ஒரு உதவி வேணும் போது, பேசும் போது இந்த லைன் வந்து போன் பண்ணி பேசலாம். முக்கியமான ஒன்னு அவங்க என்ன சொல்றாங்களா, இல்ல நான் நேரடியா உங்களைய பாக்கணும்னு. அப்ப நாங்க என்ன செஞ்சோம்னா ஒரு கனெக்ட் சிஸ்டம் ஆரம்பிச்சோம். ஏன்னா இப்ப வந்து அந்த கனெக்ட் சிஸ்டம்ல நீங்க போய் அங்க தட்டிட்டு நீங்க ஒரு டோக்கன் எடுத்துட்டு நீங்க உட்காந்து பேசலாம். ஏன்னா சில சமயத்துல மன அழுத்தம் இருக்கும் போது ஒரு ஒரு ஃப்ரெண்டா ஒரு உதவிக்காக ஒருத்தவங்கள்ட்ட உட்காந்து பேசணும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசணும், ஆனா இது வந்து எனக்கு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தான் நீங்க கொனைக்க தட்டுங்க. அப்ப வந்து ஏன் ஒண்டியா பேசணும் த்ரேசா, இனிமேல் உள்ளுக்கு பேசாதீங்க, ரீசெட் ஆப் உள்ளுக்கு பேசுங்க. அதுதான் நீங்க எல்லாத்தையும் பேசுறீங்களா, இதுக்கு மேல நான் என்னத்த பேசுறது? இப்பவே இந்த ரெக்கார்டிங் நான் வந்து அண்டு பண்ணிட்டு முதல்ல வந்து ரீசெட் பட்டனை தான் நானுமே தேட போறேன். வாழ்க்கைக்கு ஒரு ரீசெட் தேவை, அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும்னு மிக அழகான ஒரு குறிப்பை கொடுத்துருக்கீங்க.